हाई फ्रेंड्स ना चंद्रन इनकी नम्बर पाकपोना वीडियो को नम चल सब्सक्रेबा सब्सक्रेबूंग बेल क्लिक पड़ा वाँ वीडियो कोई वो एफ्सानो रीशेट टूलो लिंक फैल एक्सपोर्ट पड़ूंगट क्लिक पड़ी एक्सपोर्ट फैल अब कुमार वो वो ओके ओके पासवेड कासवेड एंटर पड़ी के पासवेड एंटर पड़े ओके एक्सपोर्ट आके एक्सपोर्ट आईल वो ओपन पड़ूंगपन पड़ीना इन ओपन पड़ूंग ओपन पड़ी अंदमर वो वो अड्जस्टमेंट प्रोग्राम टूल मेल अंत वो ओपन पड़ूंग ओपन पड़ी इतमी एरर ओके रेटिफाई पड़ोना அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணனும்னா நம்ம ஆன்டிவைரஸ் என்ன ஒரு சாஃப்ட்வேர் போட்டுருந்தா அதை வந்து டிசேபிள் பண்ணிங்க ஓகேங்களா ஆன்டிவைரஸ் எதுவும் இல்லை டிசேபிள் பண்ணிடுங்க விண்டோஸ் 10 ஓஎஸ் ஆ இருந்தா இதில என்னென்ன ஒண்ணுன பண்ணனும்னா ஆன்டிவைரஸ் இல்லனாலும் இதில ஒரு ஆன்டிவைரஸ் இருக்கும் அதுல டிஃபால்ட்டா அதை வந்து ஆஃப் பண்ணனும் விண்டோஸ் டிஃபெண்டர் அப்படினு சொல்லிட்டு டைப் பண்ணீங்கனா விண்டோஸ் டிஃபெண்டர் செட்டிங்ஸ் னு ஒன்னு வரும் இல்ல விண்டோஸ் டிஃபெண்டர்ன்றதை ஓபன் பண்ணீங்கனா அந்த மாதிரி ஓபன் ஆகும் இதில வந்து செட்டிங்ஸ் வந்து கொடுங்க இது ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் தான் செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் இல்லை அதில் வந்து அதை ஆஃப் பண்ணிக்கிங்க ஓகேங்களா ஆனில் இருந்தால் அதை ஆஃப் பண்ணிங்க கீழே அதேமாதிரி ரெண்டு மூணு இருக்குல்ல என்ன ஒன்று அது ரெண்டுமே ஆனில் இருந்ததுன்னா அதையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிங்க ஓகேங்களா இப்போ வந்து ஆன்டிவைரஸ் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு இப்போ அதில் இருக்க ஃபைல் வந்து நம்மளுக்கு கரப்ட் ஆகிருக்கும் ஏதாவது ஒரு ஏன்னா அது வந்து ஒரு கிராக் ஃபைல்ன்றதில் கரப்ட் ஆகிடும் அந்த ஃபைலு அங்கே பாருங்கள் கீமேனுன்ற ஃபைலை வந்து ரிமூவ் ஆயிடுச்சு ஓகேங்களா அதனால் இப்போ வந்து நம்ம ஒர்க் ஆகலை அதேமாரி அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை வந்து டெலீட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா டெலீட் பண்ணியாச்சு நினைக்கிறேன் அதை வந்து ரீஃப்ரெஷ் கொடுங்க ஓகே டெலீட் ஆகிடுச்சிங்களா இப்போ வந்து திரும்பவும் எக்ஸ்போர்ட் கொடுங்க சரிங்களா எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணுங்கள் அதில் நான் டைப் பண்ணியிருக்க பாஸ்வேர்டு தெரியும் பாருங்க அந்த பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா ஒர்க் ஆகும் ஓகேங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு தெரியல பாஸ்வேர்டு என்னன்னு தெரியல அப்படின்னா பாஸ்வேர்டு வேணும்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும் ஓகேங்களா இப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து கீமேனு எல்லாமே அந்த ஃபெல்லா ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா ஆன்டிவைரஸ் ஸ்டாப் பண்ணுனேன் இது என்ன பண்ணால் சேஞ்ச் அண்ட் டேட் டைம் அப்படின்றது பாருங்கள் ப்ரொசீஜரே பார்த்திங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு இது ஓகேங்களா டைம் டேட்டை வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா டைம் டேட்டை சேஞ்ச் பண்ணிட்டு தான் அந்த ப்ரோக்ராம் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்புறம் அப்படி இல்லைனா அப்படி ஓப்பன் பண்ணால் இந்தமாதிரி எரர் வரும் ஓகேங்களா இந்த மாதிரி எரர் வருது இதுக்கு என்ன ஃபஸ்ட்டுன்னா டேட் டைம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு டேட் சேஞ்ச் கொடுங்க இல்லை ஆட்டோமேட்டிக்ன்றதை வந்து ஆஃப் பண்ணுங்கள் அப்போ தான் சேஞ்ச் பண்ண முடியும் ஆஃப் பண்ணோடனே சேஞ்சுன்றது எனேபிள் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம டேட்டை வந்து கலெக்ட் பண்ணுங்கள் ஆகஸ்ட் மாதம் டேட் வந்து 1 வருஷம் வந்து 2017 ஓகேங்களா இது வந்து கரெக்டாக அந்த டேட்டை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த டேட்டை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் எல்லாம் கரெக்டாக சேஞ்ச் ஆகிருக்கான்னு முதல்ல செக் பண்ணிங்க செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம அந்த ப்ரோக்ராம் ஃபைலை போய் ரன் பண்ணணும் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ப்ரோக்ராம் ஃபைல் வந்து ரன் பண்ணுங்க ஓகேங்களா திரும்பவும் என்னோட இதே எரர் வருது டேட் டைம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு சேஞ்ச் பண்ணியும் இந்த எரர் வருது அப்படின்னா இதுக்கு ஒன்றும் இல்லை அந்த இப்போ நம்ம இது பண்ண ஃபைலை வந்து டெலீட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா டெலீட் பண்ணிட்டீங்கனாவே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் ஓகேங்களா டெலீட் ஆகிடுச்சு திரும்பவும் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் கொடுத்து எக்ஸ்போர்ட் ஃபைல் அப்படின்றத கொடுங்க கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து இன்செர்ட் பண்ணிக்கங்க பாஸ்வேர்டு கொடுத்து இன்செர்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சிங்களா இப்போ வந்து அதை ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணோடனே ப்ரோக்ராம் மாஸ்டர்ன்றதை வந்து கிளிக் பண்ணு கிளிக் பண்ணே இப்போ நம்ம இப்படி ஓப்பன் ஆகிடுச்சு ஓகேங்களா இப்போ எரர் எதுவும் இல்லை இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு இதை ஓப்பன் பண்ணின பிறகு அதை செயலில் எடுத்து வச்சுட்டு கீம்கன் அப்படின்னு இருக்குல்ல அந்த சாஃப்ட்வேரையும் ரன் பண்ணுங்கள் ஓகேங்களா அது ரன் பண்ணினா அந்தமாரி ஓப்பன் ஆகும் இப்போ இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு இந்தாண்ட கீகன்னு இந்தாண்ட இந்த சாஃப்ட்வேர் ஓகேங்களா இந்த சாஃப்ட்வேர் கீழே ஒரு கீ இருக்குது பாருங்கள் அந்த இதை வந்து
ஆல் செலக்ட் கொடுத்து காப்பி பண்ணிக்கங்க. ஓகேங்களா, அதை காப்பி பண்ணிவிட்டு கீகன்லன்றதுல வந்து லைசன்ஸ் கீ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, கீழே லைசன்ஸ் ஐடின்றது, அதில் வந்து கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேங்க. ஓகேங்களா, பேஸ்ட் பண்ணிவிட்டு நியூ கியூ அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு கீ வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஜென்ரேட் ஆச்சுங்களா, இந்த ஜென்ரேட் ஆன கீயை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துட்டு இதில் வந்து இன்கிரேட்டர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் ஃபைல் வந்து ரன் ஆகிடும். ஓகே, இப்போ ஓப்பன் ஆயிடுச்சிங்களா, அட்ஜஸ்ட்மெண்ட் டூல் வந்து ப்ரோக்ராம் வந்து நம்ம ஓப்பன் ஆயிடுச்சு. செலக்ட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்டர் என்ன மாடலோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. மாடலில் என்னென்ன மாடல் கொடுக்கலன்னா 8083 86 46 45ஆ, சாரி அது எல்லாமே இது நாலு இதுவும் இதில் வந்து அக்செப்ட் ஆகும். ஓகேங்களா, 80ன்றது கொடுத்துட்டு போர்ட்டில் வந்து பிரிண்டர் வந்து சிஸ்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கணும். கனெக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த டிரைவர் வந்து நம்மளுக்கு காட்டும். இதில் யூஎஸ்பி வெப்சான் L380 அந்த மாதிரி என்ன பிரிண்டரோ அது உங்களுக்கு வந்து காட்டும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகேங்களா, ஓகே கொடுத்துட்டு இப்போ பிரிண்டர் கனெக்ட் இல்லை, பட் ஆனால் கனெக்ட் பண்ணி தான் இருக்கணும். கனெக்ட் பண்ணி தான் அந்த மாடல் என்னவோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு ப்ரோக்ராம் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணினா அந்தமாரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து வேஸ்ட் பேட் இங்க் சாரி வேஸ்ட் இங்க் பேட் கவுண்டர் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணால் இந்தமாரி நம்ம டேஷ் போர்டு ஓப்பன் ஆகும். அதில் ஒரு டிக் பாக்ஸில் வந்து டிக் பண்ணிவிட்டு செக்குன்னு கொடுங்க. செக்குன்னு கொடுத்தீங்கன்னா கவுண்டிங் எவ்வளோ ஓடி இருக்குன்றது வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகேங்களா, லிஸ்ட் அவுட் ஆன பிறகு திருப்பி அந்த செக் பாக்ஸில் இன்னொரு டிக் பண்ணிவிட்டு இன்டெலிஜென்ட் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு எஸ்ஆர் நோக்கிக்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ரன் ஆகும். ரன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக பிரிண்டர் ஆஃப் பண்ண சொல்லி கேட்கும். பிரிண்டர் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ப்ராப்ளம் சால்வ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.